ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு தேதி 18 May 2021. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ஆசிரியர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத தான் காட்டுறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிஸ்க்கு தெரியாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தவறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து க்ரீன் சிக்னல் தான் சொல்லணும். நிஃப்டி 50 வந்து 15,067 புள்ளியில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 15,108 புள்ளியில் க்ளோஸ் ஆச்சு. மிட் கேப் வந்துட்டு 6,988 புள்ளியில் ஓப்பன் ஆன மிட் கேப் 50 வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 7,050 க்ளோஸ் ஆச்சு. ஸ்மால் கேப் வந்துட்டு 4,442 புள்ளியில் ஓப்பன் ஆன ஸ்மால் கேப் 50 வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 4,465 புள்ளியில் க்ளோஸ் ஆச்சு. அடுத்து செக்டர் வைஸ் பார்க்குறப்ப எல்லா செக்டர்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 3 செக்டர்ஸ் மட்டும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதில் ஒரு செக்டர் வந்துட்டு எஃப்எம்சிஜி, 35,883 புள்ளியில் ஓப்பன் ஆன எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 34,741 புள்ளியில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்து என்னென்னு பார்க்குறப்போ ஃபார்மா 13,934 புள்ளியில் ஓப்பன் ஆன நிஃப்டி ஃபார்மா வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 13,832 புள்ளியில் க்ளோஸ் ஆச்சு. அடுத்து இன்னொரு செக்டர்னு பார்த்தாக்கா தேர்டு செக்டர் எது சரியாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்குறப்போ பிஎஸ்யூ பேங்க்கு 2,312 புள்ளியில் ஓப்பன் ஆன பிஎஸ்யூ பேங்க் வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 2,248 புள்ளியில் க்ளோஸ் ஆச்சு. அடுத்து இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து 761 ரூபாய்க்கு அப்புறம் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 797 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. பஜாஜ் ஆட்டோ வந்து 3,898 ரூபாய்க்கு ஓப்பன் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 4,065 ரூபாய்க்கு ஹிட் க்ளோஸ் ஆச்சு. டைட்டன் வந்து 1,480 ரூபாய்க்கு ஓப்பன் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 1,541 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ், அதானிபோர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஐஓசி, ஈச்ஹெர்மோட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடாஸ்டீல் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். அடுத்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட்டில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாரதியார்டல்ஸ் வந்து 547 ரூபாய்க்கு ஓப்பனான ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 536 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. ஐடிசி வந்து 214 ரூபாய்க்கு ஓப்பனான ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு 210 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. கோல் இண்டியா வந்து 149 ரூபாய்க்கு ஓப்பனான ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு 146 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டாக்டர் ரெட்டிஸ், டிவிஸ்லாப், கிராசிம், டாடா கன்சல்டன்சிஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இன்றைக்கி நாளில். வாங்க இன்றைக்கி நாளில் கமாடிட்டி எப்படி ட்ரேட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாளில் கமாடிட்டி வந்து ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் போயிட்டுருக்கு. ஸ்பாட் 29 புள்ளிகள் ஏறியிருக்கு, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து 32 புள்ளிகள் ஏறியிருக்கு. அடுத்து கமாடிட்டிஸில் கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பார்க்கலாம். கோல்டு வந்து 43 ரூபா விலை குறைஞ்சிட்டு 48,431 ரூபாய்க்கு அதே மாதிரி சில்வர் பார்க்குறப்போ 627 ரூபா விலை ஏறிட்டு 73,951 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். வாங்க அடுத்து கமாடிட்டிஸில் என்னென்ன கமாடிட்டிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில். இன்றைக்கி கமாடிட்டியில் என்னென்ன ஸ்டாக் கமாடிட்டிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறப்போ சில்வர் வந்து 627 ரூபா விலை ஏறி 73,951 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. ஜிங்க் வந்து 2 ரூபா விலை ஏறி 240 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. காட்டன் 180 ரூபா விலை ஏறிட்டு 22,230 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. நிக்கல் 8 ரூபாய் விலை ஏறி 1,331 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. காப்பர் 4 ரூபாய் விலை ஏறிட்டு 787 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன கமாடிட்டிஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன கமாடிட்டிஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பார்க்குறப்போ நேச்சுரல் கேஸ் 5 ரூபாய் விலை குறைஞ்சி 225 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. மெத்தாயில் 3 ரூபாய் விலை குறைஞ்சி 957 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. அலுமினியம் 0.55 காசு குறைஞ்சி 197 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. லெட் 0.4 காசு குறைஞ்சி 175 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. கோல்டு 43 ரூபா விலை குறைஞ்சி 48,431 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். வாங்க அடுத்து கரன்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ ஒரு யூஎஸ் டாலர் பார்க்குறப்போ 73 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. ஒரு யூரோ 89 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. ஒரு பவுன் ஸ்டர்லிங் 103 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் 56 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு. ஒரு சிங்கப்பூர் டாலர் 54 ரூபாய்க்கு ஏறிட்டுருக்கு இன்றைக்கி கரன்சி மார்க்கெட்டில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குவிக் பேஜ் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தாக்கா ட்ரக் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதாவது
டிசிஜிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரத் பயோடெக். எதுக்குன்னு பார்க்குறப்போ அவங்க கிரியேட் பண்ண COVID-19 வேக்சின், அதாவது கோவேக்சின் வந்துட்டு 2-18 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணலாம், ட்ரையல் போட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்க்குறப்போ மேங்களூர் ரிஃபைனரிஸ்ன்னு சொல்ல ஒரு கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 52 ரூபா. இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 8% உயர்ந்துருச்சு. அது ஏன்னு பார்க்குறப்போ அந்த கம்பெனி வந்து அவங்களோட ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கன்சாலிடேட் ப்ராஃபிட் பார்க்குறப்போ 271 கோடி வந்து ப்ராஃபிட் காட்டிருக்காங்க அந்த லாஸ்ட் குவார்ட்டருக்கு. அதனால் வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 8% உயர்ந்துருந்துச்சு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஓரியன் சிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இன்றைக்கி அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 126 ரூபா. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 3% ஏறி இருந்துச்சு. அது ஏன்னு பார்க்குறப்போ அந்த கம்பெனி வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து 99.87 கோடி வந்து ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. இதே வந்து போன வருஷம் பார்க்குறப்போ 44.6 கோடி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பார்க்குறப்போ 831 கோடி சொல்லியிருக்காங்க இந்த இயருக்கு. அதே மாதிரி போன இயர் பார்க்குறப்போ 654 கோடி தான் இருந்துச்சு. ஸோ இதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 3 ரூபா இன்றைக்கி விலை ஏறி இருக்குது மார்க்கெட்டில். அடுத்து என்னென்னு பார்க்குறப்போ வேப்கோ இந்தியா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு 6990 ரூபாயில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 4% ஹையாக இருந்துச்சு. அது ஏன்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு 47 க்ரோஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணால் சொல்லியிருக்காங்க இந்த லாஸ்ட் குவார்ட்டரில். அதே மாதிரி அதோட ரெவன்யூ பார்க்குறப்போ 712 கோடிக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி போன வருஷம் பார்க்குறப்போ 404 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க போன வருஷம். ஸோ இதனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு 4% கெயின் பண்ணியிருக்கு இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில். அடுத்து என்னன்னு பார்க்குறப்போ மகாராஷ்டிரா சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறப்போ அவங்க வந்து 3000 MT மெடிக்கல் ஆக்சிஜன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 3000 MT அப்படின்னாக்கா என்னென்னு கேட்குறவங்களுக்கு 3000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு தயாரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனை வந்து சமாளிக்கிறதுக்கு 3000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்க்குறப்போ ஸ்பட்னிக் வி, அதாவது ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்ச COVID-19 வேக்சின் வந்து இப்போ இந்தியாவில் வந்து டாக்டர் ரெட்ரிஸ் லெபாரட்டரிஸ் இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து சேலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வேக்சின் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னாக்க கோவின் பிளாட்ஃபார்ம், அதாவது அந்த கோவின்ற ஒரு சைட் இருக்குது, அது அது வந்து வேக்சின் வாங்குறதுக்கான ஒரு பிளேஸ் அது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து இந்த வேக்சின்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுனால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.